ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பீரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு சப்போர்ட் அவர் வீடியோஸ். திஸ் வீடியோ டீல்ஸ் வித் ஹியூமன் லிட்ரேச்சர் யூனிட் 2 ஹியூமன் நரேட்டிவ் உடைய பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல ஃபிலிம் நரேட்டிவ் உடைய சில எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேரக்டர் ட்ரைட்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், எக்ஸ்போசிஷன், கிளைமேக்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. கேரக்டர் ட்ரைட்ஸ், ஒரு மூவில நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். சோ அததான் கேரக்டர் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க நடந்துக்கிறது, அவங்க பேசுறது, அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஹேபிட், இது எல்லாத்தையுமே கேரக்டர் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு ஃபிலிம்ல ஒவ்வொரு கேரக்டர் ரோலுக்கும் இந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் அப்படிங்கறது டிஃபரெண்டா இருக்கும். சோ அந்த ஃபிலிம்ல அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி இந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காஸ் அண்ட் எஃபெக்ட். கதையில ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஸ்டோரிக்கு ட்விஸ்டிங் டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆகணும்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற எலமெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்டோரியில காஸ் அண்ட் எஃபெக்ட் வியூவர்ஸ்க்கு கியூரியோசிட்டியை அதிகப்படுத்தும். சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர், மிஸ்ட்ரி இந்த மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ சஸ்பென்ஸா அந்த சீன் மூவ் ஆகி கடைசி அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகி அதுக்கான எஃபெக்ட குடுக்கற மாதிரி காமிப்பாங்க. சோ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு எலமெண்டா இருக்குது. நெக்ஸ்ட் பாக்க போறது எக்ஸ்போசிஷன் அண்ட் கிளைமேக்ஸ். எக்ஸ்போசிஷன் அப்படிங்கறது ஒவ்வொரு ஈவெண்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல எக்ஸ்போஸ் ஆகுறது தான் எக்ஸ்போசிஷன். இந்த எக்ஸ்போசிஷனை இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே சஸ்பென்ஸா மூவ் ஆயிட்டு இருந்த ஸ்டோரி ஹை பாயிண்ட்ல கான்ஃபிளிக்ட்ல போயிட்டு டவுன்ஃபால் ஆகி ஃபைனலா கிளைமேக்ஸ்ல முடியும். சோ கிளைமேக்ஸ் ஒரு ஸ்டோரியோடைய எண்டிங்கா இருக்கும். ஒரு மூவியோட முக்கியமான பார்ட்டி கிளைமேக்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது பாயிண்ட் ஆஃப் வியூ. பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கறது கதைய எந்த கோணத்துல இருந்து எந்த பெர்செப்ஷன்ல இருந்து நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தான். பாயிண்ட் ஆஃப் வியூவ பேசிக்கா 3 டைப்ஸா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன், செகண்ட் பர்சன் நேரேஷன், தேர்ட் பர்சன் நேரேஷன். ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோடைய இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர் அந்த ஸ்டோரிய சொல்ற மாதிரி இருக்கும். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரிய சொல்லுவாங்க. செகண்ட் பர்சன் நேரேஷன் அப்படிங்கறத ஃபோர்த் வால் பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்டோரியில ஒரு கேரக்டர் டைரக்டா ஆடியன்ஸ அட்ரஸ் பண்ணி கதை சொல்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. தேர்ட் ஒன் தேர்ட் பர்சன் நேரேஷன். தேர்ட் பர்சன் நேரேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கதையில ஒன்னொரு கேரக்டரா இல்லாம கதையில இருந்து வெளிய கதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் அந்த ஸ்டோரிய சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தேர்ட் பர்சன் நரேட்டர் ஒவ்வொரு கேரக்டருடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ், ஒபீனியன்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாய்ஸ் ஓவர் நரேஷன். வாய்ஸ் ஓவர் நரேஷனுமே ஸ்டோரியோட ஒரு கேரக்டரா இருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸோடைய இன்னர் தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும்தான் அந்த விஷுவல்ல நம்மளுக்கு கேக்கும். சில ஸ்டோரிஸ்ல பிளாஷ்பேக் சொல்லும் போது இந்த வாய்ஸ் ஓவர கொடுப்பாங்க. பிளாஷ்பேக்ல நடந்த இன்சிடென்ட டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆனா அந்த கேரக்டர் அந்த பிளாஷ்பேக் ஈவென்ட்ஸ பத்தி நரேட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. சோ இத வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்றோம். அந்த அனானிமஸ் கேரக்டர், அன்சீன் கேரக்டர்ஸ் பேசுறதையுமே வாய்ஸ் ஓவர் நரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆம்னிசென்ட் நரேஷன். ஆம்னிசென்ட் நரேஷன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரிய கன்வே பண்ற மாதிரி. இதுல அந்த கேரக்டர்ஸோடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் ஃபிலிம்ல இந்த டைப் ஆஃப் நரேஷனை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆம்னிசென்ட் நரேஷன் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல இருக்குது. ஆப்ஜெக்டிவ் தேர்ட் பர்சன் ஆம்னிசென்ட் நரேட்டிவ், சப்ஜெக்டிவ் தேர்ட் பர்சன் ஆம்னிசென்ட் நரேட்டிவ். ஆப்ஜெக்டிவ் நரேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்டோரியில இல்லாத கேரக்டர் அவுட் சைட் நரேட்டர் அந்த ஸ்டோரியில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோடைய தாட்ஸ் அண்ட் ஆக்சன்ஸ் நரேட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. சப்ஜெக்டிவ் நரேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்
அந்த ஸ்டோரிய நேரேட் பண்ற மாதிரி கொடுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெஸ்ட்ரிக்டட் நேரேஷன். ரெஸ்ட்ரிக்டட் நேரேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஸ்டோரியில ஒரு சிங்கிள் கேரக்டர் அந்த ஸ்டோரிய நேரேட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆம்னிசென்ட் நேரேட்டிவ்ல நேரேட்டர் எல்லா கேரக்டர்ஸ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரெஸ்ட்ரிக்டட் நேரேஷன்ல சிங்கிள் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரியை கன்வே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணும் போது வியூவர்ஸ்க்கு அந்த கேரக்டர் பத்தின கியூரியாசிட்டி அண்ட் அந்த கேரக்டரை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த டைப் ஆஃப் ஸ்டோரி நேரேஷன்ல போத் கேரக்டர் அண்ட் ஆடியன்ஸ் அந்த ஸ்டோரியில இருக்கிற ஈக்குவலான எமோஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷனை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல யூனிட் 2ல இருக்கிற பேலன்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.